வணக்கம். நம்ம சேனல்லேருந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய ப்ரிடிக்ஷன்ஸ் வீடியோஸ் வந்து நம்ம தினமும் வந்து பார்த்துட்டு வரோம். நேற்று வீடியோலேயே வந்து சொல்லியிருந்தோம், நல்லா வந்து டவுன் ட்ரெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக வந்து இருக்குது அப்படின்னு. ஸோ டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சப்போஸ் அப் ட்ரெண்ட் போனாலும் அது டெம்பரவரியாக இருக்கும், அடுத்தடுத்த கேண்டில் பொறுத்து தான் அது அப் ட்ரெண்டாக இல்லை அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண வேண்டியதுருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து பாருங்கள், நல்லா டவுன் ட்ரெண்டில் ஸோ கேண்டில் 6 வந்து ஓப்பன் ஆகிட்டு கொஞ்சம் மேலே போணுச்சு. பட் மேலே போனாலும் அதிகமாக செல்லிங் இருக்கிறதுனால ஃபுல்லாக வந்து கீழே வந்து பார்க்கும்பொழுது ஒரு டோஜி டைப் ஆஃப் கேண்டில் 6 மாதிரியாக வந்து முடிஞ்சிருக்கு. டோஜி டைப் ஆஃப் கேண்டில் 6னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும், அது இண்டிகேஷன் அடுத்து எந்த சைட் போகும் அப்படிங்கிறது. அதோடைய ஹை லோ அதை வச்சு தான் நம்ம தெரிஞ்சிக்க முடியும். சப்போஸ் நாளைக்கு டவுன் ட்ரெண்ட் தொடர்ந்து வந்துட்டுருக்கும் சமயத்தில் இந்த லோவை மட்டும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 16,855 வந்து இருக்குது அந்த லெவலு. அதையும் தாண்டி கீழே 16,747 வரைக்கும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்துருக்கு. ஸோ ஒருவேளை இங்கேருந்தே சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா இங்கே 16,956 அது அப்படியே அந்த ஹையை பிரேக் பண்ணும். அந்த 17,062 அந்த ஹையை மட்டும் பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த நீளமான ரெட் கலர் கேண்டில் 6 ஹை. டோஜினாலே அதோடைய ஹை லோ அதை வச்சு தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம், அது எல்லாருக்குமே வந்து தெரியும். இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணால் கீழே, ஹையை பிரேக் பண்ணால் மேலே. ஸோ மேலே போனாலும் இந்த ரேஞ்சை வந்து உடைச்சா தான் ஃபர்தராக வந்து என்ன அப்படின்னு தெரிய வரும். அதனால் நாளைக்கு நீங்கள் செல் பண்ணலான்னு ஐடியா இருந்தீங்கன்னா இந்த லெவல் தாண்டி புல் பேக் செல்லிங் போட்டுச்சுன்னா அடுத்த லெவல் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத இதை வச்சு நம்ம புரிஞ்சிக்கலாம். ஸோ ஹவர் சார்ட்டில் நல்ல நீளமான ரெட் கலர் கேண்டில் 6 வந்துச்சு, அடுத்து அப்படியே வந்து அது புல்லிஷாக மாறுனுச்சு. அடுத்த கேண்டில் இந்த புல்லிஷ் கேண்டில் 6 ரீடெஸ்ட்மெண்ட்டாக வந்து ரெட் கலர் வந்துச்சு. அதுக்கப்புறமா தொடர்ந்து க்ரீன் வந்துருக்கு, அப்புறம் ரெட்டு, முடியும் பொழுது 17,010 அந்த ரேஞ்சில் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நல்லா வந்து செல்லிங்கு அப்புறம் புல்லிஷ் மாறி மாறி வந்து நடந்திருக்கு. இப்போ நம்ம இந்த லெவல் வந்து கன்ஃபார்ம் பண்ணி 16,956 அந்த லெவல்லேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த லெவல்லேருந்து இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா அடுத்து இந்த லெவல், இதையும் பிரேக் பண்ணதுன்னா அடுத்து 17,159 இந்த லெவல் வந்து இருக்குது. இல்லை 1 ஹவர்லேயே இந்த ஹையை பிரேக் பண்ண முடியாமல் இந்த லெவலும் தாண்டிடுச்சு அப்படின்னா அப்படியே வந்து செல்லிங் வருது, அடுத்து லோ வந்து பிரேக் பண்ணும். அந்த டோஜியோடைய ஹை இது, லோ இது, இதுதான் வந்து இருக்குது. ஸோ சென்டர் இந்த இடத்துல இருக்கும் சமயத்தில் இங்கேருந்து சப்போர்ட் அடிச்சுன்னா இங்கே போயிட்டு இதையும் பிரேக் பண்ணால் அடுத்து இந்த லெவல். ஒவ்வொரு லெவலில் அது சப்போர்ட்டாக இருக்கா அல்லது ரெசிஸ்டன்ஸாக மாறுதா அது வந்தப்போல் நம்ம கண்டிஷன் மாற்றிக்கணும். இது அப்படியே வந்து இதை பிரேக் பண்ணிவிட்டு கீழே செல்லிங் போட்டுச்சு அப்படின்னா இங்கே 18,855 இதையும் தாண்டி புல் பேக் செல்லிங் போடுதுன்னா 16,747 இந்த லெவல் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக ஹையி அப்புறம் இந்த லோ, இதை உடைச்சா தான் வந்து ஃபர்தராக டவுனாக எல்லாம் மேலே அப்படிங்கிறது ஈஸியாக தெரிய வரும். சரி, இது அப்படியே நம்ம சிபிஎல் செக் பண்ணி பார்ப்போம். சிபிஆரில் பாருங்க, சிபிஆர் வந்து லோயர் வேல்யூ சிபிஆர் இருக்குது. லோயர் வேல்யூ சிபிஆராக இருந்தாலும் இந்த சிபிஆருக்கும் மேலே தான் வந்து க்ளோசிங் ப்ரைஸ் இருக்குது. சிபிஆரின் படி இது பேரேஷு, அந்த க்ளோசிங் ப்ரைஸ் வச்சு பார்த்தோம்னா அது புல்லிஷில் வந்து இருக்குது. ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லாமே வந்து இண்டிகேஷன், ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சை உடைச்சா தான் அடுத்த ரேஞ்ச் கிளியராக தெரியும் அப்படிங்கிற அந்த நிலைமையில் வந்து இருக்குது. ஸோ 6-1 வந்து தாண்டி புல் பேக் பையிங் போட்டுச்சுன்னா செல்லு, அதே போல் S1 தாண்டி புல் பேக் செல்லிங் போட்டுச்சுன்னா வந்து அது ஃபுல்லாக வந்து டவுன் அப்படின்னு புரிஞ்சிக்கலாம். அது வரைக்கும் இந்த ரேஞ்ச் ஏரியில் இருக்கிற வரைக்கும் ரேஞ்ச் பவுண்டாக தான் இருக்கும். மறுபடியும் சிபிஆர் வந்துட்டு இதே ரேஞ்ச் போகலாம். இங்கே சிபிஆரும் உடச்சிட்டு இந்த ரேஞ்ச் வந்துட்டு இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து நம்ம சிபிஆர் வரலாம். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். எப்போ அந்த ரேஞ்சை வந்து உடைக்குதோ அப்போ தான் வந்து ஃபர்தராக டைரெக்ஷன் வந்து தெரிய வரும். அப்படின்னா இங்கேருந்து புல் பேக் செல்லிங் போடுதுன்னா அடுத்த டார்கெட் இது, இங்கேருந்து திரும்புது அப்படின்னா இங்கே, இங்கேருந்து பை எடுக்குதுன்னா இங்கே அப்படின்னு இந்த ரேஞ்ச் பவுண்டுக்கு உண்டான கண்டிஷன் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். இது அப்படியே சேமாக வந்து பேங்க் நிஃப்டியில் நடந்திருக்கு பாருங்கள். பேங்க் நிஃப்டிலையும் டோஜி டைப் ஆஃப் கேண்டில் 6 வந்து இருக்குது. ஸோ அதில் ஹையை வந்து இங்கே வந்து இருக்குது. ஸோ அதோடய லோ வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த டோஜியோடைய லோவை மட்டும் பிரேக் பண்ணிச்சுன்னா நாளைக்கு 38,437 அந்த கிரிட்டிக்கல் லெவல் வந்து வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான லெவலு. அதுக்கு முன்னாடியே வந்து பாருங்கள், இந்த ஸ்விங்கு இந்த இடத்த நம்ம வச்சுருக்கோம், இங்கே 39,132 அந்த லெவல். ஸோ அங்கேருந்து அது ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா அடுத்து வந்து இந்த லெவல். ஸோ இதுதான் வந்து இங்கே கிரிட்டிக்கல் லெவலாக வந்திருக்கு. இதையும் பிரேக் பண்ணதுன்னா அந்த ஸ்விங் முடிஞ்சிடும், தொடர்ந்து கீழே போகணும்னு சொல்லியிருந்தோம். இல்லை இங்கேருந்தே கேண்டில் 6 வந்து நல்லா ஜம்ப் பண்ணி மேலே போய் இந்த ஹையும் தாண்டுது அப்படின்னா அடுத்து வந்து இந்த லெவல் வந்து போயிடும். ஹை வந்து இங்கே இருக்கிற இந்த லெவல் வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்தடுத்த லெவல். அப்படியே வந்து 1 ஹவரில் வச்சு பார்ப்போம். 1 ஹவரில் வந்து பாருங்கள், சேம் நிஃப்டி போலவே அழகாக வந்து செல்லிங்கு அப்புறம் பையிங்கு, செல்லிங்கு பையிங்கு, அப்புறம் இந்த டைப் ஆஃப் கேண்டில் 6 வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ மேலே அந்த ஹை அப்புறம் லோ வந்து இங்கே இருக்குது. பட் இருந்தாலும் அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற முக்கியமான லெவல் மட்டும் மார்க் பண்ணி வச்சுருக்கேன்.
இதில் கேல்சிக்ஸ் 39,210 வந்து இருந்துட்டுருக்கு. இது அப்படியே நோக்கி அந்த போய் 39,381 ஹையை பிரேக் பண்ணி புல் பேக் சப்போர்ட் எடுத்து அப்படின்னா 39,702 அந்த ஹை வந்து போயிடும். ஸோ அதுக்கு இங்கே போய் இதை பிரேக் பண்ணால் நம்மளுக்கு ஐடியா கிடச்சிரும். இங்கே புல் பேக் எடுக்குதா இல்லைன்னு செக் பண்ணுவோம், அதுக்கப்புறம் மேலே போதா இல்லை அப்படின்ட்டு நம்மளே வச்சு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை கீழே வருது அப்படின்னா இங்கே 38,990 அதையும் பிரேக் பண்ணதுன்னா அடுத்து 38,755. ஸோ இந்த லெவலு அதையும் தாண்டும் பொழுது இந்த லோவையும் பிரேக் பண்ணிடும். அந்த கிரிட்டிக்கல் லெவலாக இருக்கிற 38,437 அந்த லெவல் வந்து வந்துடும். ஸோ இந்த மூணு லெவல் வந்து கீழே. ஸோ இங்கேருந்து மேலே போனிச்சுன்னா அடுத்து இந்த லெவல், இந்த லெவல், இந்த லெவல் உடைக்கும் சமயத்தில் தான் வந்து கிளியரான அந்த டைரெக்ஷன் வந்து தெரியும். அப்படி சிபிஆரில் வச்சு செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள், லோயர் வேலை சிபிஆர் இருந்தாலும் சிபிஆருக்கு மேலே தான் க்ளோசிங் ப்ரைஸ் இருக்குது. க்ளோசிங் ப்ரைஸின் படி அப் ட்ரெண்டு, சிபிஆர் படி டவுன் ட்ரெண்டு. ஸோ அப்படின்னா அந்த ரேஞ்சை உடைக்கிற வரைக்கும் உள்ளுக்குள்ளே ரேஞ்ச் பவுண்ட்டுக்கு உண்டான அந்த ஃபார்முலா நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். எப்போ R1 தாண்டி புல் பேக்கு பை போடுதோ அப்போ அடுத்தடுத்து மேலே, S1 தாண்டி கீழே வருதுன்னா அடுத்து கீழே அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அல்லது இங்கேருந்தே திரும்ப பையிங் போடுதுன்னா அந்த ரேஞ்ச் பவுண்ட்டுக்கு உண்டான இந்த மூணு லெவலை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நேற்றே வந்து சொல்லியிருந்தோம், இங்கே பாருங்கள் S1 நம்ம புல் பேக் பையிங் போடுச்சுன்னா பை, செல்லிங் போடுச்சுன்னா செல்லிங்னு. S1 அழகாக நீட்டாக வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு பையிங் போட்டிருக்கு. அடுத்த லெவலாக இருக்க சிபிஆர் வரைக்கும் போயிடுச்சு, சிபிஆர்லேருந்து ரிஜெக்டாக இருக்குது. S1 தொடாமல் திரும்ப வந்து அதுக்கு போச்சு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் வந்து அடுத்த லெவல் எதுக்கு தகுந்தாற் போல் இருக்கோ அதை நாமளே வந்து ஃபார்ம் பண்ணிக்கணும். எப்பயும் போல் இந்த அனாலிசிஸோட உங்களோட அனாலிசிஸும் பண்ணி உங்கள் சொந்த முடிவை வச்சு தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். மீண்டும் உங்களை நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.